எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு அடுத்த எங்கே போகலாம்னு பிளான் பண்ணுறனே தான். சரி, கண்டலாம போகலாம். கண்டலாம வாவி, அதுக்கு பிறகு கண்டலாமையில் இருக்கக்கூடிய டேம், அந்த சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே ஒரு இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு வடிவான இடமா இருக்குன்னு சொல்லி போகலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் மழை வந்துட்டுது. ஸோ இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சரி இந்த மழை என்ன இல்லாமல் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போகிறது தான் பிளான். ஹோப்ஃபுல்லி நாங்கள் அங்கே போகிற நேரம் இந்த மழை கொஞ்சம் குறைஞ்சா அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே அந்த இடத்தையும் பார்த்துட்டு டேமில் இருக்கிற விஷயங்கள், அந்த சுற்றி இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு யோசிச்சிருக்கேன். மழை என்ன செய்ய போகுதுன்னு தெரியலை. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மழை குழப்பமாக இல்லையான்னு ஒரு டவுட் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஃபோர்ச்சுனேட்லி மழை இப்போ குறைஞ்சிருக்கு, இல்லாமலே போயிடலை, தூரிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது, ஒரே புகமூட்டமாக இருக்குது. ஆனால் இந்த கண்டலாம வாவி இந்த அழகு உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கண்டலாம வாவி இல்லாட்டி இந்த குளம் வந்து ஏன் கட்டப்பட்டதுன்னு கேட்டால், இது கிட்டத்தட்ட ஒரு 1000 நினைக்கிறேன் கிறிஸ்து குப்பின் 6ஆம் நூற்றாண்டுக்கு கிட்ட கட்டப்பட்டது. வசப மன்னனால் கட்டப்பட்ட ஒரு குளம் தான் இது. கண்டலாமன்றது கிட்டத்தட்ட இந்த பிரதேசம் முழுக்க இதுவுமே சேர்த்து தான் கண்டலாமன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட கண்டலாம 2 முக்கியமான யுனெஸ்கோ முக்கியத்துவம் வாய்ந்த, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட 2 வரலாற்று சின்னங்களை கொண்ட இடமா இருக்குது. அதில் ஒன்று வந்து தம்புள்ள குகை ஆலயம், இல்லாட்டி குகை விகாரி என்று சொல்லப்படக்கூடிய தம்புள்ள குகை விகாரி. அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகத்தின் 8வது அதிசயம் என்று போற்றப்படக்கூடிய சிகிரியா. ஸோ இந்த ரெண்டுமே கந்தலாம என்ற இந்த ஏரியாவுக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த உலக பிரசித்தி பெற்ற, அது மட்டுமல்லாமல் தொல்லியல் மரபுரிமை சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தான் கந்தலாம இருக்குது. அதோட மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், மிக அழகான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் இந்த கண்டலாம வாவி. கண்டலாம வாவி இந்த இடம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்க நேரம் இலங்கையின் பௌத்த மன்னர்களினுடைய முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த கண்டலாமவே இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் நீர்மட்டம் குறைவாக இருக்கிறதால இந்த நீர் வந்து இதால் பாயல, அப்படி இல்லாட்டி நீர்மட்டம் அதிகரித்தா இதால் வந்து அதிக நீர் வந்து அப்படியே ஆறாக அருவியாக அப்படியே போகக்கூடியதாக இருக்கும், அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீர்மட்டம் இதை விட குறைவாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் சாதாரணமான நாட்கள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு கோடைக்காலமாக ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இன்னும் நீர்மட்டம் குறைஞ்சு தண்ணீர் வந்து இதை விட குறைவாக இருக்கிறதா எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து டூரிஸ்ட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த பக்கம் போனோம்டா தெரியும், கந்தலாமைக்கு நீங்கள் வாரிங்களாக இருந்தால் இதை பார்க்குறது ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் குளிக்கவும் கூடிய இடங்கள் வந்து செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஆனால் இது மற்ற இடங்கள் எல்லாம் ஆழமாக இருக்கும், அதால் சாதாரணமாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் குளிக்க முடியாது. கிட்டத்தட்ட இதனுடைய அதிகபட்ச ஆழம் 696 மீட்டர். நீங்கள் நடுவில் போனீங்கன்னா 696 மீட்டர் ஆழத்தை ஆழம், கிட்டத்தட்ட 700 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு குளம் இது. அதனால் நீங்கள் மிக பாதுகாப்பாக இந்த குளத்துக்குள்ளே நீங்கள் இறங்கணும். இறங்குறதுக்கான இடங்கள் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மட்டும் குளிக்கிறது தான் உசிதமாக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அந்த இடத்தையும் நாங்கள் பார்க்கலாம். கண்டலாமை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் தான் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம். அதை தாண்டி பக்கம் பக்கமாக சொல்கிறதுக்கு கதையோ ஹிஸ்ட்ரியெல்லாம் இல்லை. ஆனால் இதை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் நேச்சரோட இயற்கையோடு சேர்ந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னால் இதை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தம்புள்ள சிகிரியா இந்த பக்கமெல்லாம் வார நேரம் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு இடம்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதால் இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டலாம் வேண்டிய விஷயம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கடலமையும் பார்த்துட்டு போங்க. ஸோ
இதை உங்களுக்கு காட்டியாச்சு. இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடப்படுறேன்னா சஜஷன் தேவை. நன்றி, வணக்கம்.